டீச்சர்ஸ், மொபைல் ஃபோனில் ஜியோஜிப்ராவை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 1 ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொபைல் ஃபோனில் நீங்கள் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது என்ன நேமில் இருக்குன்னா ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்புட்டில் போயிட்டு நம்முடைய கிராஃப் ஆஃப் த கிவன் சர்க்கிள் 1 டைப் பண்ணலாம். எக்ஸ் இங்கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த கீபோர்டில் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். -4x ப்ளஸ் 6y ப்ளஸ் 8=0. இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நம்முடைய சர்க்கிள் ஈக்குவேஷனை என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க் வந்து என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் பாருங்கள் கிராஃபிக்ஸ் வியூவில் சர்க்கிள் ஜென்ரேட் ஆகிருக்கு. உங்கள் அல்ஜிப்ரா வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் இருக்குது. இதே போல் நம்முடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -10x. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து என்ட்ரு தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆகிரும். ஸோ ஒன்றும் வேண்டாம், அதை இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -10x -6y +14=0. ஜஸ்ட் என்டர் பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த சர்க்கிளை டச் பண்ணுங்கள். ஏதாவது பிளேஸில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஒரு பாப்பப் போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சேம், அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு சர்க்கிளுடைய சென்டருக்கு முடிக்க போகிறோம். இந்த கமாண்ட் இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷன். அடுத்து ஏபிசி, ஏபிசி இதில் போயிட்டு சென்டர்னா CEN போட்டோடனே பாருங்கள், நமக்கு அதுக்குரிய கமாண்ட் வந்து நமக்கு பாப்பப் ஆகும். இந்த சென்டரை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் இதில் காணிக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோன்னா ஈக்குவேஷன் 1. ஸோ EQ1 அதுக்கு லேபிள் ஆகிருக்கு. ஸோ EQ1 கொடுக்குங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான சென்ட்ரு வந்துடும். இங்கே ஏன்னு ஃப்ளாட் ஆகிருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோடய நேம் அண்ட் வேல்யூ எனக்கு தெரியணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டெலீட்டுக்கு பக்கத்தில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் ஓப்பன் ஆகும். பாயிண்ட்டு, ஸோ ஹைடு, செட் கலர், ஸ்டைலு, பாயிண்ட் எப்படி இருக்கணுங்கிறத பாயிண்ட் ஸ்டைல் வச்சுக்கலாம். சைஸு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 10 டிகிரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஷெட் கேப்சன் ஸ்டைல் இதுதான் முக்கியம். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹிடன் மறைஞ்சிடும். நேம் கொடுத்தீங்கன்னா நேம் மட்டும் தெரியும், நேம் அண்ட் வேல்யூனா ஃபுல்லாகவே தெரியும். வேல்யூ வேணுனா வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கேப்ஷன் வேணுனா கேப்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் அண்ட் வேல்யூ. இப்போ இதை ரீநேம் பண்ணோம் அப்படின்னா எங்கே பண்ணலான்னா, இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா ஏ, அதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சி. இப்போ பாருங்கள் 1 நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ C1 கிடச்சிடுச்சு. சிம்லரில் இதை என்ன பண்ணுறோன்னா அடுத்தது C2 நம்ம கொடுத்துடலாம். C2=  ABC-ல போயிட்டு சென்டர் டைப் பண்ணிங்கன்னா அடுத்து வரும். சென்டர் செலக்ட் பண்ணுங்கள், ஒரு கானிக்கை சூஸ் பண்ணுங்கள். இப்போ EQ2 என்ட்ரு பண்ணுங்கள். செகண்ட் லொகேஷனில் சென்டர் கிளிக் பண்ணுங்கள். C2 ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போங்க, செட்டு கேப்ஷன் ஸ்டைலில் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இது என்ன பண்ணணும்னா மூவ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அல்ஜிப்ரா வியூ டச் பண்ணிங்கன்னா திரும்ப வரும். ஏன்னா இந்த சின்ன கோடை வச்சு எழுத்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டூல்ஸ் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் பேசிக் டூல்ஸில் எடுத்தோடனே மூவ் டூல், அதுக்கடுத்து பாயிண்ட் டூல். இந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட்டு, இந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். மூவ் டூலில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா திரும்ப பாயிண்ட்டு தான் வரும். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும், செக்மெண்ட் வேணும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் லைன்ஸில் செக்மெண்ட்னு ஒரு டூல், மொதல் டூல் இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த C1 B1 கனெக்ட் பண்ணுங்கள், இந்த C2 A கனெக்ட் பண்ணுங்கள். மூவ் டூல கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த செட்டிங்ஸ் இந்த கீரில் போயிட்டு ஸோ ஆக்சிஸை ஹைட் பண்ணிடுங்க. ஸோ கிரிட்டி ஹைட் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்மெண்ட்டு இதோட லென்த்து தான் ரேடியஸ். அப்போ திரும்ப இதில் போயிட்டு மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஷன் டெயிலில் என்ன பண்ணுறீங்கன்னா நேம் அண்ட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.47. அடுத்து இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் தான் செலக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி தான் செலக்டாக இருக்குது. அப்போ திரும்ப போயிட்டு அந்த செக்மெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி மூணு டாட்டில் போயிட்டு நேம் அண்ட் வேல்யூ அதுவும் இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா சிவை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம கையில். அப்போ இதை டச் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஆனால் இது நிறைய வேல்யூஸ் காட்டுது நமக்கு 4.7, 2.23. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ காட்டுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸ் போயிட்டு பாயிண்ட் கேப்சரிங் டிஸ்டன்ஸ் லேபிள்ஸ் இதில் இருக்குது அல்ஜிப்ரா அண்ட் ஜென்ரல் ஜென்ரலுக்கு போங்க. ரவுண்டிங் பார்த்திங்கன்னா 33 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 2 டெசிமல்ஸ் கொடுப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரவுண்டிங்கில் போயிட்டு 2 டெசிமல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்தந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4.47, 2.4. திரும்ப டூல்ஸில் போயிட்டு லைன் டூல்ஸில் செக்மெண்ட் சூஸ் பண்ணி இந்த சென்டரையும் கனெக்ட் பண்ணுங்கள். மூவ் டூல கிளிக் பண்ணிவிட்டு இதை உள்ளே தள்ளிடுங்க. இதை டச் பண்ணி இதோட கலர் வந்து ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான கலர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதோடைய அந்த டாட் கிளிக் பண்ணி நேம் அண்டு வேல்யூ கொடுங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் 6.71 இருக்குது ஓகேங்களா. இப்போது இதை வந்து என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணலாம். ஸோ கையிலே இதை தொட்டு மூவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இப்போ இங்கே எந்த பாயிண்ட்டில் வச்சுருங்க சர்க்கிள் எக்ஸ்டர்னலி டச் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுங்க. ஸோ ரெண்டோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப எளிமையான முறையில் ஜியோஜிப்ராவை நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே என்ன பண்ணிடலாம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோவை நம்முடைய சேனலில் போடுறோம். நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Thank you.